Hello players, welcome to B4 Esports. Yes, PUBG குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி இந்த கொரோனா இஷ்யூ எஸ் ஏன்னா அதில் தான் இப்போ நம்ம சர்வே பண்ணிக்கிட்டு இருக்கோம், தாண்டி தான் நம்ம வர ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் அதை பேசி ஆகணும். ஸோ ப்ளீஸ் ஸ்டே சேஃப் கைஸ். நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கிறது மூலமாக நீங்கள் உங்களை மட்டும் பாதுகாக்கலை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் தெருவை, உங்கள் ஊரை, உங்கள் நாடை, இந்த உலகத்தையே பாதுகாக்கிறீங்க. ஸோ அது மூலமாக கொரோனாவை நம்ம முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் இந்த உலகத்துலேருந்து விரட்ட முயற்சி பண்ணலாம். ஸோ அதனால் ப்ளீஸ் ஸ்டே சேஃப் அண்ட் வேர் மாஸ்க் அண்ட் பேக் டு த பப்ஜி திங்ஸ். ஆல்ரைட், ஸோ பப்ஜி, எஸ் நம்ம வந்து ஆல்ரெடி B4 ஸ்கிரிம்ஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதோட தொடக்கத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட் டே நம்ம ரன் பண்ணோம், செகண்ட் டே வந்து பப்ஜி பேன் ஆயிடுச்சு, அதனால நம்ம வந்து ஸ்கிரிம்ஸை ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸோ திரும்ப அகெயின் பப்ஜி வந்திருக்குது, BGMI அப்படின்ற பேரில் இன்னொரு ஒரு ஃபேக் நேமில் வந்திருக்குது, பட் ஸ்டில் ஸோ வி கான் ப்ளே த கேம் ஆல்சோ. ஸோ அதனால் அதில் வந்து ஸ்கிரிம்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்டில் திரும்ப சேம் ஸ்கிரிம்ஸை ஸ்டார்ட் பண்ணுறோம், பட் வித் லிட்டில் பிட் ஆஃப் சேஞ்சஸில். ஸோ ஆல்ரெடி பழைய எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பார்த்தவங்களுக்கு ஆல்மோஸ்ட் புரிஞ்சிருக்கும் என்ன நம்ம பண்ண போகிறோம் அப்படின்றத. ஸோ பார்க்காதவங்க இந்த புது எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பாங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல் ரைட், ஸோ திஸ் இஸ் த ஸ்கிரிம்ஸ் ஆக்சுவலி ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்டிங் ஃப்ரம் July 7, விச் இஸ் இன்னைக்கு, அதாவது இந்த வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த நாள்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஸோ அதில் போய் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலாம். ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்கிரிம்ஸ் எப்படி நடக்குது, என்ன பேசிஸ் நடக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு போங்க. லெட்ஸ் கோ டு டிஸ்கார்ட். எஸ் ஸோ நம்ம டிஸ்கார்ட் போனோம் அப்படின்னா நம்ம B4 e-sports டிஸ்கார்ட் இங்கே இருக்குது. ஸோ அதில் வந்து B4 ஸ்கிரிம்ஸ் அப்படின்றது வந்து ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி இருக்கும். ஸோ அது உள்ள போனீங்க அப்படின்னா இங்கே எழுதியிருக்கிறோம், உங்களுக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷனும் இங்கே கொடுத்துருக்கிறோம், ஆல்மோஸ்ட் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் அங்கே இருக்குது. ஸோ நீங்கள் படித்து பார்த்தாலே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும், பட் சின்னதாக நான் ஒரு இது எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், ஸோ தட் மேபி சம் சில பேருக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது மூலமாக. ஸோ இந்த ஆக்சுவலாக இந்த ஸ்கிரிம்ஸ் எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு, ஹவு தி ஸ்கிரிம்ஸ் ஒர்க். ஓகே, இந்த ஸ்கிரிம்ஸ் வந்து பேஸ்ட் ஆன் ரேங்க் புஷிங்கில் இருக்குது. ஸோ நீங்கள் ரேங்க் புஷ் பண்ணி தான் இந்த ஸ்கிரிம்ஸ் விளையாட முடியும். நம்ம பல நம்ம மற்றவங்க நடத்துகிற மாதிரி T1, T2, T3 அந்த பேசிஸில் இருக்காது, இது இது ஃபுல்லி பேஸ்ட் ஆன் த ரேங்க் புஷ் அப்படின்ற இதில் வரும். ஸோ இதில் வந்து மொத்தம் 6 டயர் நம்ம வச்சுருக்கிறோம். ஸோ டயர்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கோல்டு, பிளாட்டினம், டைமண்ட், க்ரௌனு, ஏசு, காங்க்ரர் அப்படின்னு சொல்லிட்டு 6 டயர்ஸ் மொத்தம் இருக்குது. ஸோ இந்த 6 டயரில் தான் நீங்கள் புஷ் பண்ண போகிறீங்க, ரேங்க் புஷ் பண்ண போகிறீங்க. அண்டு நீங்கள் வந்து காங்க்ரர் ரீச் பண்ணிட்டீங்க, அடுத்த பாயிண்ட் நீங்கள் வந்து காங்க்ரர் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா காங்க்ரர் ரீச் பண்ணி அதில் டாப் 5 டீம்ஸில் நீங்கள் இருந்தீங்க, லீடிங்கில் இருந்தீங்க அப்படின்னா அந்த மந்தோட எண்டு, இப்போ 1 மந்த் ஜான்வரி வந்து ஜான்வரி 31 முடியுதா, ஸோ 31 எண்டில் வந்து அந்த டே ஆஃப் நைட்டு எண்டு முடியும்ல, அடுத்த பிப்ரவரி ஸ்டார்ட் ஆகும்ல, அன்னைக்கு டேபிள் படி காங்க்ரோரில் யார் டாப் 5 இருக்காங்களோ அந்த டாப் 5 டீம்ஸ்க்கு நம்ம டைரெக்டாக மணியை வந்து சென்ட் பண்ணிடுவோம், ஆட்டோமேட்டிக்காக ஜிபேயோ கூகுள் பேயோ சாரி ஜிபேயோ ஃபோன்பேயோ வாட் எவர் திங்ஸ் அந்த வெளியில் நம்ம வந்து அவங்களுக்கான மணியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். ஸோ அதுதான் இந்த கான்செப்ட். ஸோ இது மணி அப்படின்றது வந்து ஒரு ஒரு அவங்கள வந்து என்கேஜ் பண்ணுறதுக்கும் அவங்கள வந்து அவங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கறதுக்குமான ஒரு அமௌண்ட்டாக தான் நாங்கள் இதை வச்சுருக்கிறோம். அண்ட் ஆஃப்கோர்ஸ் இது வந்து பர்சனலாக கையிலேருந்து போடுறதுனால என்னால் அவ்வளோதான் போட முடியும் இப்போதைக்கு. ஸோ மேபி ஃபியூச்சரில் நம்மளோட ஸ்கிரிம்ஸ் நல்லா பெருசாகி ஏதாவது ஸ்பான்சர்ஸ் கிடைச்சாங்க அப்படின்னா நம்ம இந்த நான் போடுற மணி போக எக்ஸ்ட்ரா ஸ்பான்சர்ஸ் கிடச்சா அதையும் சேர்த்து நம்ம வந்து உங்களுக்கு ப்ரைஸ் அமௌண்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறோம். ஸோ இப்போதைக்கு 1000 ருபீஸ் ஃபார் 5 டீம்ஸ். ஸோ டோட்டலி த அமௌண்ட் இஸ் 5000 ருபீஸ் ஃபார் எவ்ரி மந்த். ஸோ காங்க்ரோரில் இருக்க டாப் 5 டீம்ஸ்க்கு மந்த்லி காசு வந்துகிட்டே இருக்கும் மந்த் எண்டில் இருந்தாங்கன்னா. ஸோ அண்ட் ஓகே, அடுத்த பாயிண்ட் வந்து டோட்டல் ப்ரைஸ் 5000. யா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், மேட்ச் வில் பி ஹேப்பனிங் ஒன்லி ஆன் மண்டே டு ஃப்ரைடே. எஸ் திங்கக்கிழமிலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் தான் இந்த மேட்சஸ் இருக்கும். சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் பார்த்தீங்க அப்படின்னா டோர்னமெண்ட்ஸ் மாதிரி பண்ணுவோம், அதில் நீங்கள் வின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பல்காக இப்போ வந்து 1 வீக் ஃபுல்லாக நீங்கள் விளையாண்டு வெறும் 50 பாயிண்ட் தான் நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வீக்கெண்டில் விளையாடுறது மூலமாக அதில் மேபி 100 பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீக்கெண்டில் மைனஸே ஆகாது அப்படின்ற பட்சத்தில் 100 பாயிண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அது மூலமாக உங்களோட ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகும், நீங்கள் டைரெக்டாக ஒரு டயர்லேருந்து அடுத்த டயர் ஜம்ப் பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் அதில் இருக்குது. ஸோ அந்த டோர்னமெண்ட் வந்து சாட்டர்டேவும் சண்டேவும் நடக்கும். ஸோ நீங்கள் அது மூலமாகவும் உங்களோட ரேங்கை நீங்கள் புஷ் பண்ணி நீங்கள் சீக்கிரமாக காங்க்ரோர் ரீச் பண்ணுறதுக்கு முடியும். ஸோ அதுக்கடுத்த பாயிண்ட், 4 மாதத்துக்கு ஒருக்க இந்த ஸ்கிரிம்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம பப்ஜி விளையாடுறோம்ல, 2 மாதத்துக்கு ஒருக்க மாறிக்கிட்டு இருக்கல, அந்த பேசிஸில் இது 4 மாதத்துக்கு ஒருக்க மாறிக்கிட்டு இருக்கும். ஸோ அண்ட் அடுத்து அதில் பாயிண்ட்ஸ் எப்படி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து காங்க்ரோர் போயிட்டீங்க ஃபஸ்ட்டு சீசனில் அப்படின்னா செகண்ட் சீசன் ஸ்டார்ட் ஆகும் போது நீங்கள் என்ன டயரில் இருப்பீங்க அப்படின்றது ஒன்று இருக்குது. நாங்கள் அதை ரெண்டு விதமாக யோசிச்சிருக்கிறோம். ஒன்று வந்து ஃபுல்லாகவே ஃப்ளாஷ் அடிச்சு விட்டு எல்லா பிளேயருமே ஸ்டார்டிங்லேருந்து, அதாவது கோல்டு டயர்லேருந்து ஃபஸ்ட் டயர்லேருந்து அவங்க புஷ் பண்ணி வரட்டும் அப்படின்றது ஒரு கான்செப்ட். ரெண்டாவது கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு
ஒரு 500 points மட்டும் கம்மி பண்ணி இறக்கி விடுவோம். இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு 1000 points நம்ம கையில் கொடுத்துருவோம். 1000 pointsலேருந்து அடுத்தடுத்து நீங்கள் போவீங்க. ஒரு டயருக்கு 200 points. ஸோ செகண்ட் இப்போது 1000லேருந்து நீங்கள் 1200 போயிட்டீங்கன்னா கோல்டுலேருந்து நீங்கள் வந்து பிளாட்டினம் போயிருவீங்க. 1200லேருந்து 1400 போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பிளாட்டினம்லேருந்து டைமண்ட் போயிருவீங்க. ஸோ அந்த மாதிரி வரும். பப்ஜியில் வந்து 100 பாயிண்ட்ஸு, நம்ம ஸ்கிரிம்ஸில் வந்து 200 பாயிண்ட்ஸு. ஸோ அந்த பேசிஸில் ஸோ இப்போது நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் டைமண்டில் இருக்கீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டைமண்டில் 1500 பாயிண்டோடு இருக்கிறீங்க, ஓகேவா? இப்போது அந்த சீசன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த 500 பாயிண்ட் மைனஸ் ஆகி நீங்கள் 1000 பாயிண்ட்டுக்கு வந்துடுவீங்க. 1000 is the 0 point, ஓகேவா? ஸோ 1000 பாயிண்ட்டுக்கு வந்துடுவீங்க. அப்படின்றப்போ நீங்கள் திரும்பவும் கோல்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் சில பேர் காங்க்ரோரில் இருப்பாங்க, அவங்களாம் 2000 பாயிண்ட்டுக்கு மேலே வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு கம்மி பண்ணணும் அப்படின்னா அவங்க டைமண்டுக்கு வந்துடுவாங்க அந்த பேசிஸில். ஸோ ரெண்டு பேசஸ், ஒன்று ஒரு ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் பாயிண்ட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி அவங்கள ஒரு 4 டயர் கீழே தள்ளி விடுறது, இல்லை அப்படின்னா டோட்டலாக ஃப்ளாஷ் பண்ணி எல்லாரையும் கோல்டில் கொண்டு போய் உட்கார வைக்கிறது. இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு சீசன் முடிவோட எண்டில் தான் இதுக்கான ப்ராப்பர் என்ன என்ன உங்களோட ஃபீட்பேக்ஸு, அது போக மேட்ச் எப்படி நடக்குது, இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து அதை டிசைட் பண்ண போகிறோம் இந்த ரெண்டு ஆப்ஷனில் என்ன ஆப்ஷன் அப்படின்றத. ஸோ ஐ திங்க் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நினைக்கிறேன். திஸ் இஸ் ஹவு திஸ் ஸ்கிரிம்ஸ் இஸ் ஒர்க்கிங், ஓகேவா? இதுதான் வேலிடான பாயிண்ட்ஸ் ஃபஸ்ட்டு. அண்ட் அதுக்கப்புறம் இதில் நீங்கள் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் இதில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஜியலால் மட்டும்தான் இந்த மேட்சஸ்க்கு ரிஜிஸ்டர் பண்ண முடியும். வேறு யாராலுமே இந்த மேட்சஸ்க்கு ரிஜிஸ்டர் பண்ண முடியாது, வேறு யாரும் ரிஜிஸ்டர் பண்ணக்கூடாது, ரிஜிஸ்டர் பண்ணால் ரிஜெக்ட் ஆயிரும். ஸோ ஐஜியல் இஸ் மஸ்ட் இம்பார்ட்டன்ட். இங்கே ஐஜியல் ரூல்ஸ்லாம் இங்கே போட்டிருப்போம். அப்புறம் மேட்ச் டைப் என்னென்ன டைப்பில் மேட்ச்னஸ் நடக்குது, அண்ட் டயரு பாயிண்ட்ஸ், இங்கே காங்க்ரோர் டயருக்கு என்ன பண்ணணும், மந்த்லி ப்ரைஸ் அமௌண்ட்டு, வார்னிங் நோட்ஸ், இதெல்லாமே இங்கே போட்டிருக்கோம். ஸோ இதெல்லாமே கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ரீட் பண்ணுங்கள். நான் வேணால் ஐஜியல் பாயிண்ட்ஸ் மட்டும் ரீட் பண்ணி காமிச்சிடறேன். ஐஜியல் மஸ்ட் ஜாயின், ஆமாம், ஏன்னா டிஸ்கார்டில் தான் நம்ம வந்து மேட்ச்க்கான இன்ஃபர்மேஷன்லாம் கொடுப்போம், அங்கே தான் ரிஜிஸ்டரும் பண்ணணும் நீங்கள் எவ்ரிடே மேட்ச் விளையாடுறதுக்கு. ஸோ அதனால் நீங்கள் ஐஜியல் வந்து கண்டிப்பாக டிஸ்கார்டில் இருக்கணும். அண்ட் டீமில் அட்லீஸ்ட் 3 பேருக்காவது சேம் டேக் லைன் இருக்கணும், ஒரே மாதிரியான டேக் லைன் 3 பேருக்காவது இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் யாராவது சப்போஸ் உங்கள் டீமில் யாராவது பேர் சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணணும். சேஞ்ச் பண்ண உடனே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் வந்து எங்களோட ஷீட்டில் வந்து உங்களோட பேர்ஸை மாற்றிடுவோம். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் வேறு ஏதாவது பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்னா ஐஜியல் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் உங்கள் டீமுக்கு. சப்போஸ் நீங்கள் ஹேக் போட்டு விளையாடுறீங்க, இல்லை வேறு ஏதாவது இஷ்யூஸு, இல்லை ஏதாவது பிரச்சனைனா ஐஜியல் தான் இந்த எல்லா பிரச்சனைக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். ஐஜியலிஸ்ட் தான், ஆமாம். ஸோ ஐஜியலிஸ்ட் ஒன்லி பர்சன் கேன் காண்டாக்ட் த அட்மின் சப்போர்ட். ஸோ ஸோ இதுதான் ஐஜியலுக்கான ரூல்ஸு. ஸோ அதுக்கப்புறம் கீழே இருக்கிற எல்லாமே ஐஜியல் வந்து படித்து பார்த்து நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. அண்டு ஸோ இப்போ நம்ம வந்து ஜம்ப் பண்ணலாம். இங்கேருந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் டேபிள்ஸ்க்கு போயிடலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்ட் டேபிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கோல்டு டயருக்கான பாயிண்ட் டேபிள். ஸோ கோல்டு டயருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மேட்ச் நீங்கள் வின் பண்ணிங்கன்னா 35 பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்கிது. அதே இது நீங்கள் 25வது செத்து போனீங்கன்னா 1 பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபார் கோல்டு டயரில் உங்களுக்கு மைனஸே கிடையாது. அடுத்த டயர் போனீங்கன்னா இங்கே பாருங்கள், கோல்டில் 35 பாயிண்ட்டு சிக்கன் டின்னு இருக்குது, அண்ட் பிளாட்டினமில் 30 பாயிண்ட்டு தான் சிக்கன் டின்னு இருக்குது, மைனஸ் 28 பாயிண்ட் மைனஸ் ஆகுது. அதே மாதிரி டைமண்ட் போனீங்கன்னா 25 பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு, அண்டு க்ரௌனில் 20 பாயிண்ட்டு, ஏஸில் 15 பாயிண்ட்டு, காங்க்ரோரில் 12 பாயிண்ட் தான் ப்ளஸ்ஸு. மொதல் 5 பிளேஸில் வரவங்களுக்கு மட்டும் தான் ப்ளஸ்ஸு கிடைக்கும் காங்க்ரோரில் இருக்கும்போது. 6வது ப்ளேஸில் 0, 7வது ப்ளேஸ்லேருந்து மைனஸ் அடித்து தள்ளிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அப்படின்றப்போ காங்க்ரோரில் இருக்கும்போதுலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக விளாடணும். ஸோ இதுதான் பாயிண்ட்ஸ் டேபிள். இதெல்லாமே நாங்கள் வந்து டிஸ்கார்டில் போட்டிருக்கோம். ஆக்சுவலாக டிஸ்கார்டில் எங்கே போட்டிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாயிண்ட்ஸ் டேபிள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இப்போதைக்கு இது பப்ளிக்கில் இருக்குது, நான் மேபி இதை ப்ரைவேட்டாக மாற்றிட்டு இதை கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிட்டு நான் திரும்ப போடுறதுனாலும் போடுவேன். ஸோ டேபிள்ஸ் மேபி மேட்ச்சுக்கு முன்னாடி சேஞ்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் பாயிண்ட்ஸ் வந்து திரும்ப ரீசேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 1 இயருக்கு முன்னாடி ரெடி பண்ண பாயிண்ட் டேபிள் இது. அண்ட் மேட்ச் அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம இங்கே தான் கொடுப்போம். ஸோ ஒரு இன்னைக்கு எத்தனை மேட்சஸ் இருக்குது அந்த திங்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருவோம். கோல்டு டயருக்கு மேட்ச் இருக்கா, பிளாட்டினம் டயருக்கு மேட்ச் இருக்குதா, யார் யாருக்கு மேட்ச் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருவோம். ஸோ அதுக்கான ஓப்பனிங், இப்போ நீங்கள் ஒரு மேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கான ஓப்பனிங் வந்து இங்கே நடக்கும். இப்போ கோல்டு டயருக்கான மேட்ச் ஸ்டார்டிங்னா உங்களுக்கு இங்கே இந்த ஓப்பன் பண்ணி விட்டுருவோம். ஓப்பன் பண்ணி விட்டுருவோம், நீங்கள் வந்து உங்களோட ரிஜிஸ்டர்ட் நம்பர், நீங்கள் வந்து ஆக்சுவலாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல எங்கே ரோல் கிவன் அப்படின்ற ஒரு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் தான் என் பேர்னு வச்சுக்கோங்களேன், பி தாவுத் அப்படின்னு டைப் பண்ணால் இந்த வந்துட்டுனா. ஸோ இந்த பேர் போட்டு யூ ஹாவ் பின் ரிஜிஸ்டர்ட், ஹாவ் பின் ரிஜிஸ்டர்ட் அப்படின்னு போட்டு என்னோடய ரோல் நம்பர் வந்து மேபி 12 அப்படின்னு இருக்குது அப்படின்னா, ஸோ இதுதான் என்னோடய ரோல் நம்பர், இதை நான் கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் சப்போஸ் எப்படி சொல்கிறது, ஐஜியிலான நீங்கள் இந்த நம்பர்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா நீங்கள் இந்த நம்பரை வச்சு மட்டும்தான் நீங்கள் வந்து டோர்னமெண்ட் ரிஜிஸ்டர் பண்ண முடியும். இப்போது உங்களுக்கு 12 அப்படின்னு ஒரு நம்பர் கிடச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து
மேட்ச் இப்போ கோல்டு மேட்ச்சில் விளையாட போகிறீங்க, இன்றைக்கி நான் வந்து ஸ்லாட் ஓப்பன் பண்ணியிருக்கேன்னா, நீங்கள் இங்கே உடனே போன உடனே உங்களோட 12 அப்படின்னு டைப் பண்ணி அனுப்பி விட்டுணும். ஸோ இந்த மெசேஜ் அனுப்பிட்டீங்கன்னா உங்களோட டீம் ஃபஸ்ட்டு 25 டீம் அனுப்புகிறவங்களுக்கு அந்த மேட்ச்சுக்கான ஸ்லாட் வந்து அவங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அதர் திங்ஸ் ஆல் காமன், மற்ற ஸ்கிரிம்ஸில் பண்ணக்கூடிய அந்த டே சைடில் அந்த அடிப்படையில் தான் இந்த திங்ஸ் எல்லாமே இருக்குது. ஏன்னா நம்ம ஸ்கிரிம்ஸில் வந்து ரேங்க் புஷ் அப்படின்றதுனால நமக்கு வந்து மைனஸ் பாயிண்ட்ஸ் இருக்கும். அது ஒன்று மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் காங்க்ரோரில் இருக்கிறீங்க இல்லை மேலே ஒரு நல்ல போஸ்டிங்கில் நல்ல பொசிஷனில் இருக்கும்போது நீங்கள் விளையாட வரல அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1 week இல்லை 3 days அப்படின்ற பேசிஸில் அது ரூல்ஸில் இருக்குது, நீங்கள் அதை படித்து பார்த்துக்கோங்க. ஸோ அந்த பேசிஸ்க்கு அப்புறம் நீங்கள் திரும்பவும் விளையாட வரல அப்படின்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் மைனஸ் ஆகிட்டே வரும். 25th டெத் பிளேஸ்க்கான பாயிண்ட் வந்து உங்களுக்கு மைனஸ் ஆகிட்டே வரும். ஸோ அதனால் ப்ளீஸ் கன்சிடர் தட். நீங்கள் கோல்டில் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, கோல்டை தாண்டி நீங்கள் வேறு வேறு பெரிய பெரிய டயர் போகும்போது நீங்கள் உங்களோட ப்ரெசன்ஸை காமிச்சிக்கிட்டே இருக்கணும், நீங்கள் விளாண்டுக்கிட்டே இருக்கணும், விளாண்டு உங்களோட ரேங்க் இன்க்ரீஸ் பண்ணி போயிட்டே இருக்கணும். நீங்கள் சப்போஸ் விளாட வரல, ஒரு மேட்ச்சுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் விளாட வரல அப்படின்னா உங்களுக்கு 25th டெத் பாயிண்ட் உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்றப்போ உங்களுக்கு மைனஸ் ஆகும். அதனால் ரிஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னா தயவு செஞ்சு விளாட வந்துடுங்க. ஆல் ரைட், ஸோ ஆல்மோஸ்ட் நான் எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஸோ இதுதான் ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஸோ பிஃபோர் ஸ்கிரிம்ஸ் திங்ஸ் அண்ட் யுவர் ஐஜிஎல், எஸ் நான் ஐஜிஎல் அப்படின்னு சொல்லி நீங்கள் கிளிக் பண்ணி எஸ் கொடுக்கணும் அதுக்கு. ஓகே, ப்ரிவியூ போகணுமா இதுக்கு? ஓகே, ஸோ எஸ் கொடுக்கணும் இங்கே. அதுக்கப்புறம் உங்கள் கிளான் நேமு, உங்களோட லைனப் நேமு, அதுக்கப்புறம் ஐஜிஎலோட இன்கேம் நேமு, அப்புறம் ஐஜிஎலோட இன்கேம் ஐடி, அப்புறம் ஐஜிஎலோட வாட்ஸ்அப் நம்பரு, ஐஜிஎலோட டிஸ்கார்டு நேமு வித் ஹேஷ்டேக்கோட கொடுக்கணும் நீங்கள். அதுக்கப்புறம் எந்த மெத்தடில் நான் உங்களுக்கு நீங்கள் வின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் பே பண்ணணும் அப்படின்றத நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணிட்டு அதுக்கான ஃபோன் நம்பரை நீங்கள் இங்கே போடலாம். நான் பேங்க் ஆப்ஷன் இருக்காது, நான் அதை ரிமூவ் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் சிம்பிள், அதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிள், பிளேயர் 2, பிளேயர் 3, பிளேயர் 4, பிளேயர் 5, 6 ஆப்ஷன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொடுத்துக்கலாம், வேணாம்னா கொடுக்க வேணாம். அண்ட் இதில் கொடுத்துருக்கிற பிளேயரை மட்டும் தான் நீங்கள் கூட்டிருந்து விளையாடணும். இதில் கொடுத்த பிளேயரை தவிர்த்து வேறு யாரையா கூட்டிருந்து விளையாண்டிங்கன்னா உங்களுக்கு 25th டெத் பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் உங்கள்கிட்ட வேறு பிளேயர் இல்லாட்டினாலும் 3 பேர் தான் இருக்கீங்க அவைலபிளாக, அந்த 6 பேர்லேயே 3 பேர் தான் அவைலபிளாக இருக்கீங்க அப்படின்னா கூட நீங்கள் அந்த 3 பேர் மட்டும்தான் வந்து விளையாடணும், வேறு யாரையும் கூட்டிருந்து விளையாடக்கூடாது. ஸோ தட் இஸ் அ ரூல். அண்ட் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் ஆர் நோவா இந்த இது நீங்கள் கொடுத்துக்கலாம். அண்ட் இதுக்கும் எஸ் கொடுத்துருங்க. அண்ட் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபார்ம் வந்து அப்ளை ஆகிடும். ஸோ இதுதான் ஃபார்ம் அப்ளை பண்ணக்கூடியது. இந்த ஃபார்ம் அப்ளை பண்ணால் நான் சொல்லியிருந்த மாதிரி உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு ரோல் வந்து நான் கொடுத்துருவேன். ஸோ கொடுத்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு ரோல் கிடச்சிரும், உங்களுக்கான ரிஜிஸ்டர் நம்பரும் உங்களுக்கு கிடச்சிரும். அந்த ரிஜிஸ்டர் நம்பரை யூஸ் பண்ணி நீங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய டோர்னமெண்ட்ஸ்க்கு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஜஸ்ட் உங்களோட நம்பர் மட்டும் போட்டால் அந்த மேட்ச்க்கு உங்களோட பேர் ரிஜிஸ்டர் ஆயிரும், உங்களுக்கான ஸ்லாட்டும் என்ன ஸ்லாட் அப்படின்றது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சிரும். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்லிட்டு நினைக்கிறேன். சப்போஸ் நான் எதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் வந்து அதுக்கு ரீப்ளை பண்ணுறேன். அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, டிஸ்கார்ட் லிங்க்கும் இருக்குது, ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் இருக்குது, ரெண்டையும் யூஸ் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். அண்டு மேட்ச் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ப்ராபப்ளி தெரில, மேபி வித்தின் 1 week கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா இன்னும் ஐஎஸ்ஓக்கு கேம் வரல, பிஜிஎம்ஐ வரல. ஸோ அதுக்கு வரணும். அண்ட் ஏதாவது பக் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் அவங்க சரி பண்ணணும் அப்படி இப்படின்னு நிறைய திங்ஸ் இருக்குது. அதனால் இப்போதைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். மேட்ச் ஸ்டார்டிங் டேட் வந்து கூடிய சீக்கிரம் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம் டிஸ்கார்ட்லேயும் சம்ஹவ் இன்னும் வாட்ஸ்அப் குரூப் அந்த திங்ஸ்லேயும். ஸோ அதனால் அதுக்கான லிங்க்ஸும் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா தட் வில் பி கிரேட்ஃபுல் கைஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் உங்கள் எல்லாரையும் ஸ்கிரிம்ஸில் சந்திக்கிறேன். பை பாய்.